ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ உங்களோட வரலாறு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க நம்ம கடையை? பிகாஸ் எல்லாருமே கடைக்கு அவங்கவுங்க பேர் தான் வைப்பாங்க. நீங்க கடை பேரே வந்துட்டு சண்டை சந்தை மட்டன் கடை வச்சதுனால சந்தை கடை. சந்தையில கடை வச்சதுனால சந்தை கடை. சூப்பர். ஓகே, நம்ம சூப்பர் சமையல் ஷோல அது சந்தை கடை மட்டன் குழம்பு தான் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். வாங்க மைட்ரி மக்களே, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தை கடை மட்டன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: ஆட்டுக்கறி 3 கிலோ, தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர், கடுகு 20 கிராம், உளுந்து 5 கிராம், வெங்காயம் 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு விழுது 100 கிராம், பட்டை 3, அரைத்த மசாலா தூள் 8 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, தேங்காய் பால் 1/2 லிட்டர், கருவேப்பிலை தேவையான அளவு, பிரியாணி இலை 3. ஆரம்பிச்சிருவா. அடுப்பு எப்படி பத்த வைக்கணும்? அடுப்பு எப்பவும் பத்திட்டு தான் இருக்கா? பத்திட்டு தான் இருக்கு. சரி, அது கேஸ் இல்ல. ஐயா என்ன வர விறகு? கடுகு உளுந்து போட்டுக்கோ இல்லீங்களா? எவ்வளவு போட்டுக்கோ? ஒரு 20 கிராம். 20 கிராம் கடுகு. உளுந்து போட்டுக்கோ. ஒரு 10 கிராம். ஒரு 10 கிராம் உளுந்து வராது. அது 5 கிராம் உளுந்து, 20 கிராம் கடுகு. இப்ப நம்ம வந்துட்டு பெரிய வெங்காயம் போட போறோம். கரண்டி எடு. கரண்டி எடுங்க ஐயா. இப்ப நம்ம என்ன போடுறோம்? வெங்காயம். வெங்காயம் போட்டாச்சா? ரைட். ஓகே, அது பெரிய வெங்காயமா? பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் போட்டுக்கோ. வெங்காயம் நம்ம வெங்காயம் ஒரு 1/4 கிலோ போட்டுக்கோ. 1/4 கிலோ வெங்காயம். சூப்பர் ஐயா. அதாவது இப்ப என்னன்னா, இப்ப நிறைய எண்ணெய் இருக்கு, அது பரவாயில்லையா? அப்படிதான் இருக்கணுமா? எண்ணெயில வந்தாதான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதுதான், ஏன்னா சின்ன எண்ணெயை போட்டு அதாவது குறையா இருந்தா சட்டியில் பிடிச்சிட்டு இருக்கோம், டேஸ்ட் இருக்காது. ஆனா அந்த வாசனை தெரியுது, தேங்காய் எண்ணெய் வதக்கும் போது ஒரு வாசனை வரும். நல்ல வாசனை வருது. சோ எப்படியா சந்தை கடையில நம்ம மட்டன் குழம்புதான் ஃபேமஸா, இல்ல எப்படி இது மட்டன் குழம்பு இந்த இடத்துல ஃபேமஸ் ஆச்சு? ஆமா, தெளிவா தரமா குடுக்கணும்னு கொடுத்தனால ஃபேமஸ். அதாவது நம்ம ஊருக்கு போனா அப்பத்தா ஸ்டைல் தான் சொன்னல. இப்ப அந்த கனெக்டிவிட்டி எப்படி வந்துருச்சு அப்படின்னா, அந்த அப்பத்தாவோட ஸ்டைல் தான், அவங்களோட கைப்பக்குவம் தான், அதான் வந்துட்டு நம்மள கொண்டு வரும். ஓகே, சோ வந்துட்டு வெங்காயம் போட்டாச்சு. அது வந்துட்டு அந்த மாநிறமா? பொன்னிறமா? மாநிறமா? பொன்னிறம். பொன்னிறமா வர வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணணும். கறி போடுமா? இப்ப வந்துட்டு எல்லாம் ஆட்டுக்கறி. ஆட்டுக்கறி என்ன கறி இது? இது கிடா கறி, இளங்கறி. இளங்கறி, 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 கிடா கறி. அம்மா கிடா என்ன இது ஐயா? கிடா அப்படின்றது ஆண் கறி. ஆண் கறி எப்படி கண்டுபிடிச்ச? ஆண் கறி வந்துட்டு பாத்துட்டே கண்டுபிடிப்பேன். ஏதோ டீம்ல சொல்லிட்டாங்க. ஓ, ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெத்தடா இருக்கு. ஆக்சுவலி எடுத்த உடனே வந்துட்டு தக்காளி எல்லாம் பொரியா? நம்ம தக்காளியே நாங்க போடவே தக்காளி வந்து சாம்பாருக்கு தான் அதுதான் சொல்ல வந்தேன். இன்னொரு கண்டுபிடிப்பு ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, ஏன் நம்ம தக்காளி போடல? யூஷுவலா குழம்பு. ஆமா, மட்டனுக்கு தக்காளி போட மாட்டாங்கல்ல? ஏய், தக்காளி போடுவாங்க. சென்னையில போடுவாங்க, இங்க நாங்க போடுறது. சென்னையில போடுவாங்க. சென்னையில போடுறது இல்ல, எங்க மம்மியும் மட்டனுக்கு தக்காளி போட மாட்டாங்க. ஐயா, இப்ப என்ன போட போறோம்? ஆட்டோட கொழுப்பு எங்கயும் செவ்வாய்க்கிழமை வேளன் பாவூர், வெள்ளி ரெஸ்ட், வாரத்துல 6 நாள் சந்தை, 1 நாள் ரெஸ்ட்.
ஐயா அப்ப எனக்கு ஒரு சந்தேகம், அப்ப சந்தை கடைனா சந்தையில சும்மா ஒரு சின்ன இடத்துல போயிட்டு ஒரு சின்ன செட்டு போட்டு அங்கங்க இருக்க யாவரிகளுக்கும் மெஸ் மாதிரி போன கடை தான் இது சந்தை கடை. அப்படிதான் அந்த இடத்துல மீன் பர்மனண்டா இருக்காது அது. கிடையாது அன்னைக்கு அங்கங்க. பெருங்குடியில நாங்க ஒரு செட்டு போட்டிருக்கோம், நீங்க அங்க வந்து சமைச்சா மட்டும் போதும் ஓகே அவ்வளவுதான். அங்க ஒரு பிரான்ச் இல்ல, பிரான்சைசி நான் பாத்துக்கிறாங்க. அப்படிதான் நம்ம வந்துட்டு ஒன்னொன்னா எடுத்துட்டு போனோம். சரியா சரிங்களா? எல்லாத்துக்கும் பாத்து பாரு நிக்கி, அவரை நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. தேங்க்யூ சோ மச். இதுதான் விஷயமே, மசாலா எல்லாம் என்னெல்லாம் போட்டு அரைச்சிருக்கீங்க? மல்லி, சீரகம், வத்தலு. வத்தலா? உண்மையாவே அந்த 8 ஸ்பூன் இருக்கும் இல்லையா? இது உப்பு போட்டு மட்டன் குழம்பு இவ்வளவு திக்கா தான் இருக்குமா? இல்ல இல்ல, இது வெண்ணி சேர்க்கணும், தேங்காய் சேர்க்கணும். ஆஹா, உப்பு எவ்வளவு தேவையான அளவா? தேவையான அளவு நம்ம கிளம்பு. சரிங்க, வெண்ணி சேர்க்கணும். வெந்நீர், வெந்நீர் எவ்வளவு? ஒரு ஒரு 1 லிட்டர் சார். 1 லிட்டர், 3 கிலோ கறிக்கு 1 லிட்டர் வெந்நீர் சேர்க்க போறோம். சரி, எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் நம்ம பச்சை தண்ணி கூட சேர்க்கலாமா இல்ல வெந்நீர் மட்டும் தான் சேர்க்கலாமா? இல்ல இல்ல, பச்சை தண்ணி சேர்க்கலாம், எங்கட்ட வெந்நீர் தயாரா இருக்கு. குடிக்க போறியா? ரெண்டு பச்சை தண்ணியோ வெந்நீரோ வச்சு குடிக்க போறேன். அந்த பாரு, இது ஆட்டுக்கு குளிப்பாட்டிட்டு இருக்கோம். இல்லடா, எனக்கு ஒரு டவுட், உங்க கடையில வந்துட்டு இந்த மட்டன் குழம்பு தவிர்த்து வேற என்னெல்லாம் வெரைட்டிஸ் இருக்கு? மட்டன் மட்டன் குடலும் ரத்தமும் சேர்ந்துருக்கும். மட்டன் குடல் இருக்கு. அப்புறம் மட்டன் சுக்கா, ஈரல், ஈரல் மூளை, மூளை மண்ணீரல், மண்ணீரல் சிக்கன், சிக்கன் குழம்பு, அவ்வளவுதான். ஆட்டுக்கு வேற எதுவும் இல்ல. ஆட்டுக்குள்ள பேர் பாட்ஸ் எல்லாம் உண்டு. காலை தவிர மட்டும் விட்டு வச்சிருக்கீங்க. நேரம் இல்ல, என்ன திரும்பிருக்கேன்? ஃபர்ஸ்ட் இப்படி இருப்பையா? இப்போ உள்ள போயிட்டு முன்னாடி கொண்டு வந்துருவோம். கொண்டு வந்துருங்க, கொண்டு வா. அதுதானே அண்ணா தானே இங்க வந்திருக்கேன். கண்டிப்பா. என்ன ஐயா இது? ஐயா தேங்காய் பால். தேங்காய் பாலா? எவ்வளவு ஊத்துறோம் ஐயா? ஒரு 1/2 லிட்டர் இருக்கும் பால். 1/2 லிட்டர், 1/2 லிட்டர் தேங்காய் பால். எஸ், பா கலர் அப்படியே மாறுது பாத்தியா? பா, எனக்கு நல்லா தெரியுது ஐயா வந்துட்டு அந்த கரண்டி வச்சு குழம்பு இப்படி பண்ணும்போது எவ்வளவு சூடா இருக்குன்னா டச் பண்ணி பார்த்தாதான் தெரியும். ஆக்சுவலி ரொம்ப சூடா இருக்குது. எப்படி பிடிச்சு அப்படியே வருஷம் 50 வருஷமா அதே பிடிச்சு அப்படியே? எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்க? எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க ஐயா? இது வந்து நான் 15 வயசுல வேலைக்கு போயிட்டேன். 15 வயசுல? அப்புறம் 25 வருஷத்து 25 வயசுல இருந்து இன்னைக்கு 64 வயசு வர தனி கட்டம். உங்களுக்கு நாங்க கை தட்டுறோம் ஐயா. இந்த உழைப்பால தானே நீங்க வந்துட்டு இப்ப எங்க எல்லாரையுமே இங்க வந்து கூட்டி வந்திருக்கீங்க. சும்மா கிடையாது இல்ல? சூப்பர். இன்னும் வேற என்னலாம் சேர்க்கணும் இதுல? இல்ல அவ்வளவுதான். மக்கா நானு மக்காயா?
என்ன நீங்க வந்து உற்சாகப்படுத்திட்டு இருக்கீங்களா? நம்ம இடத்துக்கு சாப்பிட வருவாங்கல்ல, சாப்பிட்டு வரவங்க இந்த மாதிரி மக்கங்க நிறைய பேர் இருப்பாங்க. வரத்தான் செய்வாங்க, அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், எல்லாரையும் நம்ம அனுசரிச்சு கொண்டு போயிருக்கோம். இல்ல அண்ணா என்ன சொல்றாரு, நீ மக்கன்றதை ஒத்துக்கிட்டாரு. ஐயா இந்த மாதிரி எருமைங்களா வருமையா? வரும் நிறைய வரும். சரிங்கய்யா. இல்ல எனக்கு புரியல, எந்த சைஸ்ல பார்த்து நான் எருமை மாதிரி உங்களுக்கு தெரியறேன். அவரு எருமை குட்டியா சொல்லிருப்பாரு. அப்ப கூட ஐயா எனக்கு சூட்டுன்ட்டாரு, எருமை குட்டி பாத்திருக்கியா, டிமோன் அண்ட் புண்பால டிமோன். ஐயோ நம்ம ரெண்டு பேரையும் அசிங்கப்படுத்தி இருக்காங்க. அதை நீ வந்துட்டு எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க பாத்தீங்களா? அதனாலதான் துப்புனாலும் தீப்சி வந்து தொடச்சு பார்த்து டிஷ்யூ பேப்பர் வச்சு. ஐயா நம்ம குழம்புக்கு வாங்குற ஆடெல்லாம் எப்படி வாங்குவீங்க? நல்ல ஆடா பார்த்து வாங்கணும், இல்லைன்னா ஆடிட்டே வாங்கணும். என்ன என்ன ஆடு எப்படி பார்த்து வாங்கணும்? இப்படிதான் பார்த்து கண்ணில தான் பார்த்து வாங்குவாங்க. இல்லடா லைக் நம்ம தேங்காவோட உடச்சு பார்த்து வாங்கணும், வெங்காயத்தோட கிள்ளி பார்த்து வாங்கணும், அந்த மாதிரி கேக்குறேன். ஆடை வந்துட்டு பல்லு அடி லேசா வந்து வாயை திறந்து பார்த்தா ரெண்டு பல்லு போட்டிருக்கல, ஒரு பல்லு போடாம இருக்கும். அப்படி குட்டி வாங்கியாச்சுன்னா கறி நல்லா இருக்கும். சோ ஆட்டை புடிச்சு ஆட்டோட வாயை ஓபன் பண்ணி அதுக்கு ஒரு பல்லு இருக்கான்னா சின்ன ஆடு பல்லு போட்டிருக்கும். ஐயா இது வந்துட்டு நாலு பல்லு போட்டு அப்ப முத்துன ஆடு அவ்வளவுதான், இது யூஸே இல்ல, கொஞ்சம் போயிடுங்க. சூப்பர் ஐயா, இதுக்கு கைட் தட்டினவங்க எல்லாரையும் நான் பார்த்தேன், உங்களை டீல் பண்ணுங்க. கொஞ்சம் முத்துன ஆடா இருக்கு. குழம்ப பாத்துருக்கீங்களா? நல்லா கொதி விட்டு என்ன பிரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தானே இது. செம்மையா இருக்கு யா, லெவல்ல இருக்கு. இப்போ நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு, அடுத்து டேஸ்டிங் பண்ணிடலாமாங்களா? அதாவது சந்தை கடையினால வந்துட்டு நம்ம இலை போட்டு அப்படியே உட்கார்ந்து சூப்பரா சாப்பிட போறோம். வாங்க, இது சும்மா சொல்ல மனசார சொல்ற, வாங்க கூப்பிடுங்க ஐயா, கூப்பிடுங்க எல்லாரும், வாங்க உள்ளாங்க, வாங்க உள்ள சாப்பிடுங்க. எப்படி வேற லெவல்ல? இன்னும் எதுவுமே வரலடா. வரல, ஆனா இருந்தாலும் எனக்கு பசி எடுக்குது ஐயா. டேய் வேணாமா கொஞ்சம் ஐயா? ஐயா எங்க சோறீங்க ஐயா? நீங்க ஒரு வாய்ப்பு நம்ம பாட்டி வீட்டெல்லாம் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, நல்லா காரமெல்லாம் போட்டு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இதுவும் எதுவுமே கிடையாது. சார் சமைக்கும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த குழம்பு வாயில் வைக்கும் போதே வந்துட்டு அப்படியே இறங்கி எத்தனை வாட்டி வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம், தெகட்டமாக சாப்பிட்டுட்டே இருக்கலாம், ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், சன் டிவி நேயர்களுக்காக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சன் டிவி நேயர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து வந்த உங்களுக்கும் நன்றி.